திருப்பூர் அருகே பொங்குபாளையம் பகுதியில் பதுங்கியுள்ள சிறுத்தை அந்த பகுதியில் உள்ள ஒரு நாயை அடித்து தின்று வந்தது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் கண்காணிப்பு பணியை வனத்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, என்ன நிகழ்கிறது? நிச்சயமாக அபிநயா, அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் சிறுத்தை இங்கு வந்து பதுங்கி இருக்கக்கூடிய நாட்கள் 4 நாட்கள் ஆகிவிட்டது. இன்றுடன் சேர்த்து அதாவது திருப்பூர் மாவட்டம் பாப்பாங்குளம் பகுதி அவிநாசி அடுத்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் விவசாய பகுதி ஒன்றில் சோளத்தட்டு அறுக்க சென்ற 2 விவசாயிகளை இந்த சிறுத்தையானது கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக தாக்கியது. இதனையடுத்து அந்த பகுதிக்கு சென்ற மேலும் இருவரையும் தாக்கிய நிலையில் வனத்துறையினர் அதனை பிடிப்பதற்காக தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஒரு வனக்காவலரையும் இந்த சிறுத்தையானது தாக்கியது. இதன் பிறகு சிறுத்தையை பிடிக்க அந்த பகுதிக்கு கூண்டுகள் வரவழைக்கப்பட்டு பொருத்தப்பட்டது. மேலும் கண்காணிப்பு கேமராக்கள் சுற்றி வலை என பல விதத்திலும் இந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான பணிகளானது நடைபெற்று வந்தது. மேலும் சிறுத்தையை அருகில் உள்ள பகுதிகளுக்கு செல்ல விடாமல் தடுப்பதற்காக கிரேன் உதவியுடன் அந்த சிறுத்தையை பிடிக்கும் பணியும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த சிறுத்தையானது அந்த பகுதியை விட்டு வெளியேறி தொடர்ந்து நடந்ததால் சிறுத்தையை பிடிப்பதில் தொடர்ந்து ஒரு தாமதமானது நிலவி வந்தது. மேலும் வனத்துறையினருக்கு ஒரு சவாலான காரியமாகவும் இது அமைந்துவிட்டது. இதனையடுத்து அந்த பகுதியிலிருந்து சுமார் 15 முதல் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தற்பொழுது திருப்பூர் நகரையும் மிகவும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியான பெருமாநல்லூர் பொங்குபாளையம் பகுதியில் இந்த சிறுத்தையும் கால் தடங்கள் மற்றும் அந்த சிறுத்தை சென்றதை கண்ட நபர் ஒருவர் கூறியதை அடுத்து அந்த பகுதிக்கு சென்று வனத்துறையினர் சோதனை மேற்கொண்டதில் சிறுத்தையின் கால் தடங்கள் மற்றும் எச்சங்களானது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அதனை எடுத்து சோதனை மேற்கொண்ட போலீஸ் வனத்துறையினர் சிறுத்தை இங்கு இருக்கிறது என்பதனை உறுதி செய்தனர். இதனையடுத்து பொங்குபாளையம் பகுதியில் கேமராக்கள் அதாவது மோஷன் சென்சார் வகையிலான கேமராக்களை பொருத்தி தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயி ஒருவரின் நாயானது காணாமல் போயுள்ளது. இதனை தேடும் பொழுது அங்கிருக்கக்கூடிய கிணற்றின் அருகில் இந்த நாயின் சடலங்கள் அதாவது மீதம் இருக்கக்கூடிய உடல் கிடைத்துள்ளது. இந்த நாயை சிறுத்தையானது அடித்து தின்றிருக்கிறது என்பதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து இந்த பகுதிக்கு மீண்டும் அந்த சிறுத்தை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய இறைச்சியை உண்ண இந்த பகுதிக்கு மீண்டும் வரலாம் என்பதால் அந்த பகுதியில் வனத்துறையினர் தீவிரமான கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அங்கும் ஒரு கேமராவையும் பொருத்தி தற்பொழுது தொடர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதி குடியிருப்பு பகுதிக்கு மிக அருகாமையில் இருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் முன்னதாகவே திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சசாங்க் சாய் தெரிவித்திருந்தார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாலாஜி.